வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கிக்கிறதை அவர்கள் விசுவாசித்த போது, சமாரியாவின் ஜனத்தார் விசுவாசித்த போது, புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று, போதும் பக்கத்தில் உங்க கை பிடிச்சுக்கலங்க, விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றீங்களா இல்ல குழந்தையில தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களா? கொஞ்சம் பேர் விடுப்பாங்க, குழந்தையில 4 மாசமா இருக்க தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க பிரதர், அன்னைக்கு தெளிச்ச தண்ணி இன்னைக்கு வரைக்கும் மயக்கமாவே தான் இருக்கு. அதனால ஞானஸ்தானத்தை குறித்து பேசினா உடனே தந்த கோஷ்டக்காரன், நான் பக்கா ஆங்கிலிக்கன் சொல்ல விரும்புகிறேன், ஹாய் ஆங்கிலிக்கன். ஆனா இப்படிலாம் வசனத்தை பார்த்த உடனே நானே போய் ஒரு பாஸ்டர் தேடி கண்டுபிடிச்சு தண்ணி இல்லாத இடத்துல சேத்துலையாவது முக்கிய எடுமையான்னு எடுத்துருக்கேன். நல்லா கவனிங்க, யாரா ஞானஸ்தானம் எடுக்கலன்னா விசுவாசித்து ஞானஸ்தானம். வெரி குட். ஃபேமஸ் ஆளா பக்கத்தில் இருந்துச்சுங்க, ஃபேமஸ் ஆனாலும் பாஸ்ட்ரேட் கமிட்டி மெம்பர் ஆனாலும் நீர் ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரலோகம். சரி, அது தட்ஸ் நாட் மை ஜாப். நல்லா கவனிங்க, அப்படி எடுத்தவர்க்கு இப்போ இன்னொன்னுல இருந்து விடுதலை இல்லாம இருக்கிறார். ஹலோ, 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்திற்கு பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று. நல்ல கவனிங்க, இந்த நாட்கள் உங்க தமிழ்நாட்டில இருந்து எனக்கு சில நேரங்களில் வீடியோ கிளிப்பிங் அனுப்பி வைக்கிறாங்க. உங்க ஊருக்காரரு ஒருத்தருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார், பவர் சர்டிபிகேட். என்ன சர்டிபிகேட்? பவர் சர்டிபிகேட். ஆமா, அதை வாங்கின உடனே அவருக்கு காக்கா வலிப்பு வந்துருது. அவர் வந்தது காக்கா வலிப்பு, ஆனா அவர் சொன்ன பவர் இருக்குது. எதுல இருக்குது? ஹலோ, பக்கத்துல சொல்லுங்க பவர் வந்துட்டேன்னுட்டு வெட்டி வெட்டி இழுக்குதுன்னா உடனே ஒரு டாக்டருக்கு 108 போன் பண்ணுங்க. எந்த பவர் வந்து எவனுக்கு ஏன் வெட்டி வெட்டி போச்சுது? சில பிரசங்கியார் வந்தோடனே இந்த பொம்பளை பிள்ளைங்க கிடந்து ஆடுது, நான் அவங்களுக்கு எல்லாம் அப்பா மாதிரி இல்லையான்னு நினைக்கிறது. பவர் என்னது? உங்க ஊர்ல இருக்கார் ஒருத்தர், மோசே ஆட்களை பிரிக்கிற மாதிரி, எங்கப்பா படிச்சீங்க? எந்த ஊர்லப்பா இந்த பவரை படிச்சீங்க? என் வேதம் சொல்லுகிற பவர் அது அல்லவே. நல்ல கவனிங்க, தமிழகமே புரிந்துகொள், இவன் பாப்பா கை வச்சா அவங்களுக்கு எல்லாம் பரிசுத்தாவி வருது. அப்ப எனக்கு வர்றதுக்கு He gave cash payment, ready cash. Oh God, amen. உடனே பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க. வாசிங்க, அடுத்து பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினாலே பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. ஹலோ, உன் பணம் நாசமா போயிருந்தா அர்த்தம் இருக்குது. யாரையும் சேர்த்து சொல்லிட்டாரு உன்னோடு கூட. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுத்தவொடனே நாசமா போக மாட்டேன்னு நினைக்காதீங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஞானஸ்தானம் எடுத்தா நாசத்துக்கு தப்பிட்டோம். பணம் நாசமா போகணும் அர்த்தம் இருக்கு, உன் பணம் நாசமா போகட்டும்பா அப்படின்னு சொன்னா அர்த்தம் இருக்கு உன்னோட கூட நாசமாய் போக கிடவுது. நான் அநேக நேரத்தில் இந்த வசனத்தின் மேல கையை வச்சு ஓன்னு அழுது இருக்கிறேன். ஏன் தெரியுமா?
ஐயோ ஃபேமஸ் ஆயிருந்தவனே, ஜனங்கள் எல்லாம் மதித்தவனே, சிறியவரையும் பெரியவருடைய வாழ்க்கையை தொட்டவனே, அநேக வருஷமாக உயர் ஸ்தலத்தில் இருந்து நீ அந்த நிலையிலிருந்து இறங்கி மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றது என்று என் வேதம் விசுவாசித்து பெற்றா என்று சொல்லுகிறது. ஆனால் உனக்குள்ளே உள்ளத்தில் ஒரு பெரிய விட்டு பாடு என்று சொல்ல வேண்டும், டிட்டாச்மெண்ட். பணத்தோடு கூட இருக்கிற காரியத்தில் உனக்கு விட்டுதலை இல்லையே. சீமோனே, சீமோனே, உனக்கு பணத்திலிருந்து விடுதலை இல்லையே. ஏன் நீ நாசமா போவதற்கு உன் கையில் இருக்கிற பணமே இழுத்து கொண்டு போய்விடுமோ? என்னை கேட்கிற அருமையானவர்களே, அதை கொஞ்சம் விளக்கமாகவே பேசுகிறான் பாருங்கள். பேதுரு வாசிக்கலாம், கொஞ்சம் வாசிக்கலாம். 21வது வசனம், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால். செம்மையாய் இல்லை இந்த விஷயத்தில். அம்மா, என் சகோதரா, என் சகோதரியே, கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அற்புதங்களை அடைந்திருக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை அறிந்திருக்கிற தேவ ஜனமே, கொஞ்சம் காது கொடுத்து கேள். ஞானஸ்தானம் பெற்றிருந்தான், ஆனால் பணத்தை வைத்துக் கொண்டு விளையாட்டையும் அவன் கற்றிருந்ததிலிருந்து விடுதலை இல்லை. Oh yes, amen. People think you can buy anything by money power. No. பணத்தினாலே, பணத்திமிரினாலே, பணம் சேர்ந்து விட்டதினாலே யாரையும் விலைக்கு வாங்கி விடுவேன் என்று நினைக்கிறவனுடைய நிலைமை எல்லாம் இப்படித்தான் முடியும். ஏன்னா இருதயத்தில் அது சொல்லும் போது இன்னும் வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்க, கொஞ்சம் வாசிங்க. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு, துர்க்குணம் ஒரு வார்த்தை இருக்குது, அதை விட்டு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அது என்ன துர்க்குணம் சொல்லுங்க, சொல்லுங்க என்ன துர்க்குணம்? பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதவோ அபிஷேகம். பாடலாமா?